ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் கேஃபிடேரியா. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா 30 நிமிடத்தில் பொங்கலுக்கு செய்யக்கூடிய பூசணிக்காய் அல்வா தான் பார்க்க போகிறோம். எல்லோ பம்கின், இதை எல்லோ பம்கின் வச்சு நம்ம ஸ்வீட் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். பொங்கலுக்கு வந்து இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எண்டிங் வேலை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிரியாஸ் கேஃபிடேரியா சேனல் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் பெல் சிம்பல் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் ஆப்ஷனும், அதுவும் சேர்த்து கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வந்து ரீச் ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நெய் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். நெய் நல்லா மெல்ட் ஆன உடனே முந்திரியும் பாதாமையும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்தெந்த நட்ஸ் தேவையோ நீங்கள் அதுவும் ஆட் பண்ணி, பிஸ்தா கூட சேர்ந்து ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி கொஞ்சம், பாதாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆகணும் நெய்லேயே. இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு, இப்போ எடுத்துடலாம். அந்த நெய்லேயே பூசணிக்காவையும் வதக்கி எடுத்துக்கலாம். பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 பூசணிக்காய் எடுத்துருக்கேன். முழு பூசணிக்காவும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபுல்லாகவே கூட, ஏன்னா அது வதங்குறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஆகிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அல்வா வந்து கம்மியாகிடும். அதனால் 1/2 பூசணிக்காய் எடுத்துருக்கேன் நான். கேரட் துருவுற மாதிரி நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணா கூட ஒன்றும் சின்னதாக கூட துருவி எடுத்துக்கலாம். வதங்குறப்ப பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு சாஃப்டாக வதங்கி தனித்தனியாக ஆகிடும். வெந்துச்சுனாலே அதில் இருக்க தண்ணியே போதும், நம்ம தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண அவசியம் கிடையாது. அதில் இருக்கிற தண்ணியே பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மேஷ் பண்ணி விட்டுறோம். அப்போ வந்து நீங்கள் கரண்டியை வச்சு குத்தி விட்டுட்டிங்கனாலே வந்து அதெல்லாமே வந்து பூசணிக்காய் எல்லாமே மேஷ் ஆகிடும். சுகர் பார்த்தீங்கன்னா 150 கிராம் எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த சுகர் எல்லாமே தண்ணி விட்டு நல்லா வந்து அந்த பூசணிக்காயோட சேர்ந்து மெல்ட் ஆகிட்டு நல்லா இந்த மாதிரி வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பால் ஆட் பண்ணிக்க போகிறோம். பால் வந்து 250 ml ஆட் பண்ணிக்கலாம். 2 கப் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னாவே அந்த பாலோடு சேர்த்து அந்த பூசணிக்காய் வந்து நல்லா அப்சர்வ் ஆகிட்டு நல்லா வந்து கெட்டியமாக ஆக ஆரம்பிச்சிடும், அல்வா மாதிரி ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நெய் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணா கூட 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கே கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். இது ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எண்ணெய் திரிஞ்சு அந்த கடாயில் பார்த்தீங்கன்னா கடாயோ இல்லை நான்ஸ்டிக் தவாயோ நீங்கள் எதில் பண்ணுறீங்களோ அதை வந்து அந்த அல்வா வந்து எண்ணெய் திரிஞ்சு வரணும். அப்போ தான் வந்து அல்வா ரெடியாச்சு நடத்தும். இப்போ வந்து ரோஸ்ட் பண்ண நட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா திரிஞ்சு வரும், நம்ம போடுற பேன்லேயே வந்து ஒட்டாமல் வரும். அப்போ தான் அல்வா ரெடியாகிடுச்சு நடத்தும். இப்போ பாருங்கள் நம்மளோட அல்வா ரெடி ஆகிடுச்சு. 30 நிமிடத்தில் ஈஸியாக செய்யக்கூடிய பொங்கலுக்கு ஸ்பெஷலாக செய்யக்கூடிய பூசணிக்காய் அல்வா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்லேயும் நீங்கள் பொங்கலுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குட்டீஸ்க்கும் உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கும் நீங்கள் ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த மாதிரி அதர் ரெசிபிஸோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.